रंगरामानुज महादेशिकाय नमः, श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः, श्रीमते निगमांत महादेशिकाय नमः, श्रीमते भगवदेवाच्युकाराय महादेशिकाय नमः, श्रीमते कुलभूषण महादेशिकाय नमः, श्रीतरंगमुखनंदिनी हेमाब्ज नायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः, श्रीरंगनाथ दिव्यमणिपादिकाभ्यां नमः, श्रीरंगनायिका समेत श्रीरंगनाथ परब्रह्मणे नमः, श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। पादुक प्रभावं पार्त्तुंडिरुक्कोम। स्वामी देशिकनुडैय பாதுகாச கஷ்டம் என்பதானது ஒரு மாணிக்கம் போல நமக்கெல்லாம் பாதுகனுடைய பிரபாவத்தை தூக்கி கொடுக்கும் கிரந்தமாக அமைஞ்சிருக்கு. அவருடைய அனுகிரகத்தாலே இப்போ சஞ்சார பத்ததியில் நாம் பிரவேசிச்சுருக்கோம். பெருமாள் உன்னை தாண்ட முடியாதுன்னு சொன்னார் கீழ் ஸ்லோகத்திலே 280வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன். அதனால் சாயேவ சௌரேர் மணிபாதுகேத்வம் அப்படின்னு ஸ்லோகத்தை முடித்தார். பெருமாள் திருவடி கீழே பாதுகையை சேர்த்துன்னு இருக்கு. பெருமாளால் எந்த விஷயத்துலையும் பெருமை விஷயத்தில் உன்னை பெருமாள் தாண்ட முடியாது. ஆகையால் பெருமாளுக்கு நீ நிழல் போல் இருக்கிறாய். தன்னிடலை ஒரு மனுஷனால் தாண்ட முடியாது இல்லையா, கூடவே தான் வந்துன்னு இருக்கும். நீ அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கீழ் பாசுரத்திலே சுவாமி தேசம் அற்புதமாக சாதித்தார். ததானந்தரம் அடுத்த ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் சாதிக்க, பெருமாளுக்கு ஒரு திருநாமத்தை இவள் ஏற்படுத்தி கொடுக்கிறாள். இவருடைய வைபவத்தாலேயும் பிரபாவத்தாலேயும் தான் பெருமாளுக்கு வந்து உருக்கிரமத்வம்னு ஒரு திருநாமம் கிடச்சிது. அது இல்லையா உருக்கிரமன்னு ஒரு திருநாமம் கொடுக்குறார் பாதுகாதேவியனுடைய விஷயத்தாலே. என்னன்னா பதஸ்பிருசா ரங்கபதிர் பவத்யா விசக்கிரமே விஸ்வமிதம் க்ஷணேன தடசியமன்யே மணிபாதரக்ஷே தவைவ விக்யாதமுருக்ரமத்வம் அப்படின்னா பெருமாள் லோகத்தை அளந்தார். ஒரு க்ஷணனாயில பெருமாள் லோகத்தை அளந்துட்டானா, ஓரடி வைத்து இரண்டாம் அடி தன்னிலே தாவடி இட்டானால் இன்று மட்டும் தரணி அளந்தானால் இன்று முற்று என்பது பெரியாழ்வாருடைய திருவாக்கு. மூன்றடி மண் கேட்டால் முதலடியில் பூமி அளந்த பெருமாள், இரண்டாவது அடி ஆகாசத்தை அளந்தார். எல்லாம் அப்படி கண்டு ஒரு வினாடிக்குள்ளே முடிஞ்சு போச்சு எல்லாமே. அதனால் இது எப்படி சாத்தியம்னு கேட்டால் பெருமாள் சர்வசக்தன்னு சொல்கிறா எல்லாரும். ஆனால் இது பாதுகையே நீ பெருமாளுடைய திருவடியை ஆசிப்பதனாலே இந்த உலகத்தையெல்லாம் பெருமாள் அளந்தார். ஒரு க்ஷணத்தில் அளந்துட்டார்ப்பார் உன்னுடைய சம்சர்க்கத்தாலே. அதனாலே பெருமாளுக்கு உருக்கிரமன் என்ற திருநாமமானது உன்னுடைய சம்சர்க்கத்தாலே பெருமாளுக்கு கிடச்சிது அப்படின்னு இந்த இடத்துல வந்து ரொம்ப அந்த திருநாமமானது பிரசித்தமாயிடுத்து. ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொல்கிறதாலே அந்த உலகளந்தான் என்பதான விஷயமானது பாதுகாதேவியில் தான் பெருமாளுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அப்புறம் பாதுகை பெருமையானது யதோவாசோ நிபத்தந்தே சொல்லினால் தொடர்த்தினி சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி சொல்லினால் சுரங்க நின் குணங்கள் சொல்ல வல்லேரேன்னு திருச்சந்தவரத்தில் சாய்ச்சார் திருமிழப்பிரான். அதை போல் பாதுகா பிரபாவமானது நீண்டுண்டே போகிறது சுவாமி தேசிகன் திருவாக்கில். என்னென்னா பெருமாள் சஞ்சாரம் ஒன்று ராமபிரான் பாதுகா சாத்தின்று காடு மத்தம் சுற்றினர் இல்லையா. சஞ்சாரயந்தி பதமன் வதிஷ்டா சகாய கிருத்தியம் மணிபாத ரக்ஷே மதஸ்துவமேகா மனுவம் சகோப்து கோபாயதோ கௌதம தர்மதாரான் கௌதம தர்மதாரான் அப்படின்னா யார் கௌதம ரிஷியோட தர்மபத்னி அகலிகை இருக்காளே அவளுடைய சாபத்தை பெருமாள் போக்கினான். அப்படின்னா பெருமாள் வரப்போறேன்னு காத்திருந்தா இவருடைய இந்த பாதுகையிலேருந்து ஒரு துளி ஒரு தூசியானது அவளுடைய அந்த கல்லாக இருக்கக்கூடியதான அந்த அகலிகை மேலே போய் பட்டது. அதனாலே அவள் சாப விமோசனம் அடைந்தாள்னு சொன்ன. ஏ பாதுகையே ஒருவளான உன்னுடைய ஒத்தாசையினாலே தான் ஸ்ரீ ராமபிரான் அகலிகையாயிரு அந்த கௌதம ரிஷியுடைய தர்மபத்னி அகலிகை கல்லாயிருக்கா அவளிடம் விழுந்து அவள் சாபத்தை தீர்த்தார். ராமன் தீர்த்தான் ராமன் தீர்த்தான் சொன்ன சார் ராமன் திருவடியிலே கீழே பாதுகை இருக்கு. பாதுகையானவள் ஸ்திரீபாவம் தாயார் அம்சம். ஒரு தாயார் இன்னொரு ஸ்திரீனுடைய கஷ்டத்தை போக்குறா சுவாமி இந்த இடத்துல.
இது எப்படின்னா அது ஒரு ஆச்சார சம்பந்தம். பாதுக வந்து ஆச்சாரியன் தானே. அதனாலே ஆச்சாரியார்கள் இல்லாத போனால் இந்த பிரகதியில் இருக்கக்கூடிய மனுஷா நம்மளை போல ஜனன மரணம் அனுபவிச்சுருக்குமே, இவாளுக்கெல்லாம் பரமபதம் போதவதுக்கு யார் அழைச்சுட்டு போகிறது? அதனாலே சுவாமி நம்மாழ்வார் தான் எல்லாருக்கும் உபகாரம் பண்ணார் என்பதானது தாத்பரியார்த்தருடைய அர்த்தமாக இந்த பாசுரத்தில் இருக்கு. கோபாயதோ கௌதம தர்மதாரான்னு அந்த கௌதமருடைய தர்மபத்னியான் அகலிகை சாபத்தை ராமபீரான் போக்கினான்னு ஸ்ரீமந்த ராமன் சொல்கிறது. ஆனால் அந்த பெருமை ராமனுக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டாக்கா ஒன்றை திருவடிதை சாத்தின்றானேப்பா, அதுலேருந்து ஒரு தூளி போய் அங்கே பட்டது, ததேப காரணம் அவளுக்கு சாவி மோசம் கிடச்சிது அப்படின்னு இந்த இடத்துல வந்து அற்புதமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அடுத்தது இன்னும் பெருமாள் லோகத்தை அளந்துட்டானே, லோகத்தை அளக்கும்போது காடு மேடெல்லாம் தாண்டி போது அம்பரமூடரை துவங்கி உலகளந்த உத்தமன்னு பெருமாளுக்கு திருநாமம் இருந்தது. இப்போ பூமியில் அளக்கும் போது இங்கே பூமியில் எவ்வளோ கல் முள் இருக்குது, நதிகள் இருக்குது, சமுத்திர ஜலங்கள்லாம் இருக்குது, அதிலே நிறையா துஷ்ட வஸ்துக்கள் இருக்குது, ஜந்துக்கள்லாம் இருக்குது. இதை பெருமாள் திருவடி வச்சானே, ஓரடிக்கிட்டான் இரண்டாம் அடியில் மேலே தூக்கி அளந்தார் இல்லையா, அப்போ பெருமாள் திருவடிக்கு ஏதாவது ஹானி ஏற்பட்டுடுமோ? அப்போ பெருமாள் மேலே போகும்போது பெருமாள் எத்தனையோ எத்தனையோ ஏதோ சூரியன் சந்திரன் எல்லாம் தாண்டி போகிறது, அப்போ அந்த திருவடிக்கு ஒரு ஹானி வந்துடுமே அப்படி என்பதான பாதுகாதி அவருடைய திருவுள்ளமாக இருக்குது. அந்த திருவுள்ளத்தை சுவாமி தேசிகன் இன்னொரு பாசுரத்தை ரொம்ப அழகாக காட்டார். விக்ரம்ய பூமி மகிலாம் பலினா பிரதிஷ்டா தேவே பதாவனி திவம் பரிக பரிமா பரிமா பரிமாதுகாமே ஆசீததோ தினகரஸ்ய கரோபதாபாத் சம்ரக்ஷிதம் பதசரோஜம் உபர்யபூஸ்துவம் அப்படின்னு. திவம் பரிமாதுகாமே இல்லையா, விக்ரம்ய பூமி வைக்கலாம் பலினா பிரதிஷ்டாம் தேவே பதாவனி திவம் பரிமாதுகாமே ஆசீததோ தினகரஸ்ய கரோபதாபாத் சம்ரக்ஷிதம் பதசரோஜம் உபர்யபூஸ்துவம்னு ஸ்லோகம் போட்டிருக்க 284வது ஸ்லோகம். பெருமாள் திருக்ரமானாய் வாமணனாய் வந்தான், மூவடி மண் கேட்டான், திருவிக்ரமாய் லோகத்தை அளக்கிறது ஒரடி கீழே வச்சான். திருவடி பெருமாள் இரண்டாவது அடி தூக்கினர் ஆகாசத்துக்கு தூக்கினர். கிடுகிடுகிடும் திருமேனி வளர்ந்தது ஆழியட சங்கம் வில்லுமெட திசை வாழியட தண்டும் வாழுமெட அண்டம் மோழையட முடி பாதமட அப்பொன் ஊழியட உலகம் கொண்டவாறே என்பதானது சுவாமி நம்மாழ்வார் பாசுரம். அதே போலே எல்லா பெருமாளுடைய பஞ்சாயுதம் வளர்ந்துட்டே போச்சு, திருவடியும் வளர்ந்தது, பாதுகாதையும் வளர்ந்தானது. முன்னாடி சஞ்சார பத்தி ஸ்லோகத்தை நம்ம அனுபவிச்சோம். இப்போ பெருமாள் திருவடிக்கு ஒரு ஹானி, சூரிய மண்டலம் தாண்டி போனோம் இந்த திருவடி, சூரிய கதிர் பெருமாள் திருவடியில் பட்டா வாடி போயிடாதா? ஏன்னா தாமரைக்கு ஒப்பானது பெருமாள் திருவடின்னு வந்து நமக்கு ஊமை பண்ணியிருக்காளே. அந்த சூரிய கதிர் வந்து ரொம்ப உக்ரவையில் பட்டதுன்னே அன்றளந்து அதாவது அருணோதயம் போது மலர்ந்து வருது. மத்தியானம் 12 மணிக்கு ரொம்ப ஜாஸ்தியாத்தினா இப்படி தாமரமுக்கு இப்படி வாடு போயிடும் இல்லையா. அதே போல் எம்பெருமான் திருவடியானது தொட்டாலு கூட சிவந்து போன துள்ளி பிராட்டிமார்கள் தொடும்போதும் சிவந்து போன திருவடியானது சூரிய கதிராலே சிவந்து போயிடாதோ, பெருமாளுக்கு அந்த திருவடிக்கு சூடுபட்டு ஒரு ஆணி வந்துடாதோ, அப்போ யார் ரட்சிப்பது அந்த திருவடியின்னு பார்த்தாக்க சாட்சாத்தான பாதுகாதேவி ரட்சிக்கிறான்னு சாய்க்கிறார். அப்படி பெருமாள் ஆகாசத்தில் திருவடி தூக்கி அளப்பதற்கு திருவடி தூக்கின போது அந்த திருவடி மேலே இருந்து திருவடியின் மேல் வெயில் படாமல் காப்பாற்றலாம் பாதுகாதேவி. அதான் சுவாமி தேசிகன் போட்டார், ஆசீததோ தினகரஸ்ய கரோ பதாபாது. தினகரனா சூரியனுடைய அந்த சூரிய கதிர்கள்லேருந்து எம்பெருமான் ரட்சிப்பவள் யாருன்னு கேட்டால் சாட்சாத் தம் பாதுகாதேவி அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் வந்து இங்கே சாய்கிறார். பெருமாள் லோகத்தை ரட்சிக்கிறான், ஆனால் பெருமாள் திருவடி ரட்சிப்பது யாருன்னா நம் பாதுகாதேவி அப்படின்னு பாதுகையினுடைய பெருமையானது சொல்ல 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 போயிட்டே இருக்கு. இந்நேரத்தில் இன்னும் என்னன்னு கேட்டால் இன்னும் என்ன பாதைக்கு என்ன விசேஷம் சுவாமி? எம்பெருமான் திருவடியை ரட்சிக்கிறா இந்த பாதுகாதேவின்னு சொன்னால் அப்போ இந்த பாதுகாதேவிக்கு இன்னும் என்ன ஒரு வைபவம் இருக்குது, இன்னும் என்ன பிரபாவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவதாரத்தை ஒரு சமாச்சாரத்தை சுவாமி தேசிகன் இங்கே எடுக்கிறார். விருத்திம் கவாம் ஜனயுதம் பஜதா விகாரானு கிருஷ்ணேன ரங்கரசிகேன கிருதாஷயா சஞ்சாரஸ்தவததா மணிபாதரக்ஷே பிருந்தாவனம் சபதி நந்தன துல்யமாசீத் அப்படின்னா. பெருமாள் ராமாவதாரம் பண்ணான், ராமாவதாரத்தில் பாதுக பிரபாவம் பறக்க பேசப்படுறது,
எத்தனையோ எத்தனை விஷயங்களை பாதிகளுடைய பெருமையே சுவாமி தேசிகன் நிறைய ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். இந்த 280 ஸ்லோகத்துக்குள்ளேயே அடுத்து கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். என்ன சமாச்சாரம் கேட்டாயே, பாதுகையே பெம்பெருமான் கிருஷ்ணன் இருக்கும்போது அந்த பிருந்தாவனம், பெம்பெருமான் அந்த கிருஷ்ணன் அந்த பிருந்தாவனத்தை பிரவேசம் பண்ணதுக்கு முன்னாடி பிருந்தாவனம் அந்த வனம் எப்படி இருந்துன்னு கேட்டால், ஒரே நெருஞ்சுமுள் காடாக இருக்குமா, ஒரே நெருஞ்சுமுள் காடாக இருந்தது, எங்கே பார்த்தாலும் ஒரே புல்லும் புதரமாக இருந்தது, அங்கே ஒரு வாசனை கூட ஒரு புஷ்பம் கிடையாது சுவாமி. ஆனால் எப்போ பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணி மாடுகளை மேய்ப்பதற்கு இந்த பாதகையை சாத்தின்னு பெருமாள் எழுறானே, அப்போ வந்து அந்த பாதகையினுடைய அந்த அடியானது அந்த பிருந்தாவனத்தை பட்டவுடனே நெருஞ்சுமுள் காடாக இருந்த அந்த பிருந்தாவன வனமானது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, நந்தன துல்லியமாசீதுன்னு போட்டார். பிருந்தாவனம் சபதி நந்தன துல்லியமாசீதுன்னு போட்டார். இங்கே நந்தனம்னா நம்ம தேவேந்திரனை சொல்கிறார் இங்கே ஆச்சாரியால், அவன் தோட்டம் எப்படி இருக்குமோ, அவன் தோட்டத்தில் சகலவித புஷ்பங்களும், லோகத்தில் என்ன புஷ்பம் இருக்குதுன்னு எத்தனை எத்தனை புஷ்பம் இருக்கோ அத்தனை தேவேந்திர லோகத்தை கேட்கணுமா சுவாமி, அவன் உத்தியானத்தை பற்றி சொல்லணுமா, எப்படி இருக்கும் அப்படி ஒரு ரம்யமான சூழ்நிலை, ஒரே சுகந்தம் வீசிண்டு அவ்வளோ புஷ்பங்களும் வருஷிச்சுட்டு இருக்கும் அந்த இடத்துல, பெரியாவா நிறையா புஷ்பங்கள் சொல்ல, மல்லிகை பூ சூட்டவாராய், குறுக்கத்தி பூ சூட்டவாராய், சண்பக பூ சூட்டவாரன்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார். இது இங்கே இருக்கிற வஸ்துக்கள் ஒரு 10-15 வஸ்துக்கள் தான் நம்மக்கிட்ட பெருமாள் சாத்திக்கூடியதான யோகிர உள்ளதான் இங்கே இருக்குது. ஆனால் தேவேந்திரன் நந்தனத்தில் இருக்கக்கூடியதான அவ்வளோ வந்து அந்த 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 சந்துஷ்டி எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா, பாதிகாதேவி பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் திருவடியில் இருந்து தன்னை அங்கே இங்கேயும் பெருமாள் ஓடி 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 மாடு மேய்ச்சிட்டு ஓடி ஓடி புல்லாங்கல் ஊதினானே, அப்போ இந்த பாதுகாதேவியினுடையான திருமேனியானது பூமியில் பட்ட உடனே, அந்த பிருந்தாவனத்தில் நெருஞ்சமுள் காட்டில் பட்ட உடனே, இது தேவேந்திரனுடைய தோட்டம் போலே ஆகி ரொம்ப அற்புதமாக காட்சி அளித்ததுன்னு சொல்கிறான். அதாவது ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ இழப்பமாக இருந்தாலும் ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் அவனுக்கு கடாட்சம் கிடச்சுருத்துனாக்க, பெருமாளுடைய கடாட்சமானது சுயமேவ அவளுக்கு வந்து கிடச்சிருவோம், அவன் நித்தியசூரியாரான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தாத்பரியார்த்தம் சொன்னான். ரொம்ப கிருஷ்ணேன ரங்கரசிகேன கிருதாஷ்டயாக சஞ்சாரஸ்தபததா மணிபாத ரக்ஷே பிருந்தாவனம் சபதி நந்தன துல்லியமாசீது. கிருஷ்ணாவதாரம் பண்ணி அவன் வந்து மொத்தத்தையும் போட்டுன்னு போகும்போது, ஏன்னா காடாக இருக்குன்னு சொன்னால் அவள் யசோத பிராட்டி அழுது அவர் இடத்துல பெரியாழ்வார் சகிக்கிறார். குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனையினான் உடையும் கடியென ஊந்து வெம்பறக்கலுடை கடியவன் கானடை கண்டின் பின் போன சிறுக்குட்ட சங்கமன் அடியம் வெதிம்பு உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டாய் நீ எம்பிரான்னு சாய்ச்சா யசோத பிராட்டி. எம்பெருமான் காட்டுக்கு மாடு மேய்க்க போகிற அப்போ பிராட்டி வெம்பெருமான் ஏற்கனவே அட்டகரி, இதுக்கு வேற இந்த கொடையை வேறு எடுத்துன்னு போவார், தான் ஒரு குழந்தைக்கு வாடக்கூடாதுன்ட்டு அந்த கொடையும் கொடுக்காமல் போயிட்டா பிராட்டி யசோத பிராட்டி. குடையும் செருப்பும் கொடாதே பாதுகையும் கொடுக்காமல் போட்டுனே, குழந்தைக்கு டைம் ஆகிட்டுன்னு அனுப்பிச்சி விட்டுனே அப்படின்னு இவா விசனப்படுறா யசோத பிராட்டி. தான் உடையும் கடியனை உண்டு வெம்பராக்கியுடைய பெருமாள் அந்த கல்லிலே முள்ளே நடந்து போகும்போது அந்த வெயிலோட தாபத்தாலயம் வந்து பெருமாளுடைய திருவடி என்னாகுமோ என்னாகுமோ நான் பாவி ஆயிட்டனே, உடையும் கடியன ஊன்று வெம்பரக்களுடை கடியவெங்கானடை கண்டின் பின் போன சிறுக்குட்ட செங்கமல அடியும் வெதிம்பின், செங்கமலம் போல இருக்கக்கூடிய அடியானது வெதிம்பு பழுத்து போயிடுமேமா அப்படின்னு சொன்னால், இப்போது முதல்ல ஓங்கி விலகலந்து அளக்கும் போது வெயிலேருந்து காப்பாற்றுறது பாதுகாதே பெருமாள் திருவடியை, கிருஷ்ணாவதாரத்திலே நெருஞ்சமுள் காட்டிலேருந்தும் பெருமாள் காலில் முள்ளுபடாமல் காப்பாற்று, நெருஞ்சமுள் காட்டையே பிருந்தாவனத்துக்கு அதாவது அந்த பிருந்தாவன வனத்தை தேவேந்திரனுடைய பூந்தோட்டத்துக்கு சமமாக ஆக்கினது பாதுகாதேவி இல்லையா. இப்போ நான் கொடுக்கலேன்னு சொன்னால் பெருமாள் அந்த பாதுகையை போயிட்டுன்னு போன்றதாலே இங்கே வந்து அந்த விஷயமானது தேவேந்திரோட தோட்டம் போல விருந்தாவனச்சாரம் ஆனது அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகனுங்க அற்புதமாக எடுக்கிற ரொம்ப வசதாக ஒரு விஷயத்தை சொன்னிருந்தேன். அடுத்தது எம்பெருமான் துஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிபாலனம் பெருமாள் பண்ணுறார். எப்போன்னு கேட்டால் ஒரு ரக்ஷம் கஜேந்திர மோட்சத்து பெருமாள் கருடாரூடனாக ஏழ்கிறான் இல்லையா, வேகமாக ஓடி வந்து ரெண்டு காரியம் பண்ணணும், ஒன்று வந்து எல்லாரையும் காப்பாற்றணும், இன்னும் வந்து அவளை ஒழிச்சு கட்டணும் இல்லையா. கிருடன் மேலே கிருடன் மேலே வந்து பெருமாள் துஷ்ட நிக்கிரகம் பண்ணுறார். வேகமாக ஓடி வந்து பெருமாள் கிருடாரூடனாக வந்து மீனமர் பொய்கை நான் மலர் கோயிலான் வேக்கிரினோடு சென்றிருந்த
காணவர் வேடம் கையெடுத்தளர கராவதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீரப்புள்ளூன்னு சென்று இந்த ஆழி தொட்டான்னு சாய்ச்சியர் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியிலே வந்து அந்த முதலைய வந்து சம்ஹாரம் பண்ணான் பெருமாள் இல்லையா. இப்போ முந்தின ஸ்லோகத்தை பார்க்கும்போது அகலிகீழ சாபத்தை நீக்குது யாரு? பரம பவித்திரமான கௌதமுடைய அந்த 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 பத்னியோட தர்மபத்னியோடைய சாபத்தை போக்கியது யாருன்னா பாதுகையிலேருந்து எம்பெருமான் திருவடியை ஆசிரித்த பாதுகையிலேருந்து செல்லப்பட்ட ஒரு தூளியானது காத்துல போய் அந்த 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 கல் மேலே விழுந்தது. அதனாலே அவள் சாபம் நீங்க பெற்றாள். அப்போ சாது சம்ரக்ஷணத்தை நடத்துவது யாருன்னு கேட்டாக்கா அம்மா பாதுகே நீ தான் நடத்துகிறே சாதுக்களை ரட்சிக்கிறாய் அப்படின்னு காப்பாத்துறா. வேதமானது எதுக்கு உபயோகப்படுதுன்னா இதர மதங்களை சம்ஹாரம் பண்ணி அதெல்லாம் தப்பு உன்னுடைய எண்ணமே தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு வேதத்தை பெரிவாக உபயோகப்படுத்துகிறான். ஆனால் பெருமாளை அனுபவிக்கிறவன் வேதத்தில் இருக்க சொல்ல கற்றுக்கள் நம்மளால் மனசில் வாங்கிக்க முடியாது. இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. ஆனால் நம்ம சுலபரம் புரிந்துக்கக்கூடியதான விஷயத்தை கொடுக்கக்கூடியதான ஆழ்வார் பாசுரங்கள் இருக்குது. அந்த ஆழ்வார் பாச திவ்யசுக்தியான திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணால் பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் என்ன, பெருமாளுடைய அவதார ரகசியங்கள் என்ன, பெருமாள் எப்படிப்படி அவதாரத்தை என்னென்ன செய்கைகள் புரிந்தான் என்பதெல்லாம் நமக்கு மனசிலே வருது இல்லையா. அதே போல ரொம்ப மிருதுவான அந்த பாதுகாதேவியானவள் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறா. அந்த வேதமானது வேத ரூபமானவன் யாரு? அது வைணதேயன் இருக்கானே அவன் வந்து மற்றவாளை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு பெருமாளுக்கு உபயோகப்பட்டு போயின்னு இருக்கிறதை உபமானமாக காட்டுறா பெரிவா இந்த இடத்துல. அது அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார். பாதாபனி க்வஜன விக்ரமனேன புஜானாம் பஞ்சாயுதே கர்தர்ஹை பஜதே விகல்பம் நித்தம் தமேவ நியதாமணி பதயோர் முராரேஹே ஏ தேனாசி நூனம் அவிகல்பமாதி யோக்யா சமாதி யோக்யா அவிகல்ப சமாதி யோக்யா அப்படின்னா என்னன்னு கேட்டால் பெருமாள் நிசிம்மாவதாரம் பண்ண பெருமாளுக்கு பஞ்சாயுதங்கள் இருக்குது. பெருமாள் தன் சத்ருவை கொள்றதுக்கு பஞ்சாயுதத்தை உபயோகப்படுத்துற சக்கர ஆயுதம், சில சமயங்களில் வேறு ஆயுதம், ராம அவதாரத்தில் அம்பால் அடித்து கொன்னர் ராவணனை, வாலி அம்பால் அடித்து கொன்னர், தாட்டக்கா வதம் ஆச்சு, இதெல்லாம் ஆச்சு. கிருஷ்ணாவதாரம் மொத்தமும் சக்கரம். பாஞ்சஜன்யத்தை போர்க்கால பாஞ்சஜன்யத்தை ஊதினாலே கௌரவசேன பாதி டிக்கெட்டை எல்லாம் மொத்தம் அவுட் ஆகிடுது இல்லையா. இப்படி ஒரு ஆயுதத்துக்கு பிரத்யாயுதமாக ஆயுதங்கள் இருக்குது பெருமாள்கிட்ட. நிசும் அவதாரத்தில் பெருமாள் என்ன ஒரு க்ஷணமாத்திர வியாஜமான நிசும் அவதாரம் அந்த பக்தனுக்கு பெருமாள் வந்து ஸ்தம்பத்துலேருந்து அவதாரம் பண்ணார். அப்போ இந்த ஆயுதங்கள்லாம் பெருமாள் எடுத்துன்னு வரலை. என்ன அந்த கை நகர்த்திய பெருமாள் ஆயுதமாக்கி அவனை சம்ஹாரம் பண்ணார் இல்லையா. ஆனால் பாதுகைக்கு ஒரு மாற்று வஸ்து எங்கே இருக்குது இல்லைன்னு சாத்திய சுவாமி தேசி இந்த பாத்திரத்தில். சக்கரம் இல்லை, சங்கு இல்லை, கதை இல்லை, வாள் கட்கம் இல்லை, வில்லு அம்பு இல்லை. ஆனால் ஒரு இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் மாற்றாக ஒரு விஷயம் கிடச்சி பெருமாள் நிசம்ம அவதாரத்தை நகத்தால் வந்து அவருடைய மார்பை ஹிரண்யகசிபு மார்பை பிளந்து அந்த பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணார். ஆனால் ஒன்று ராமாவதாரத்தில் வந்து பாதுகை பெருமாள் பரதனுக்கு எள்ள பண்ணி கொடுத்துட்டாரே அதுக்கப்புறம் வேறு பாதுகை போட்டுட்டாரா? உனக்கு சப்ஸ்டியூட்டே இல்லையம்மா. ஏ பாதுகாதேவி உனக்கு சமமானவர் யாரும் கிடையாது, உனக்கு மேலையும் யாரும் இல்லைன்னு காட்டுறா அந்த இடத்துல. நான் பாதுகாவளை வசத்தின்னு காட்டுறா. சஞ்சரிக்கிற காலத்தே உன்னை தவிர வேறு ஒன்றையும் பெருமாள் சாத்திக்கிறது இல்லைம்மா, உன்னதானே சாத்திக்கிறார். அதனாலக்கே உனக்கு பிரதி உனக்கு இப்படி இப்படி கூட சொல்லலாம் இந்த விஷயத்த. உயர்வரம் உயர்நலம் உடையவன் ஜவனவன் மேர மதிலம் அருளினன் அவன் பெருமாளுக்கு சமமாக யாரும் இல்லை, பெருமாளுக்கு மேலே வசத்தியான யாரும் இல்லை. அப்படிப்பட்டதான பெருமாள் திருவடியில் ஆசிரியக்கூடியதான் பாதுகைக்கு சமமாக யாரும் இல்லை, பாதுகைக்கு மேலேயும் யாரும் இல்லைன்னு கூட அத்தியாகாரம் பண்ணிக்கலாம். அங்கேருந்து விஷயத்தை எடுத்தீங்க. அதனாலே என்னென்னா இந்த உபநிஷத்துக்களை எல்லாம் அத்தியனம் பண்ணாமல் உபதேசத்தாலே பெருமாளை அறியலாம்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆச்சாரியால் இல்லாமல் பெருமாளை அடறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறா. இந்த உபநிஷத்துக்கள் எல்லாம் இந்த சக்கரம் போலே இல்லையா, அதுக்கு வேறொன்றும் விசார அத்தியனம் பண்ண முடியல என்ன சரி அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோன்னு ஆச்சாரியாலிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிறா. ஆனால் இந்த ஆச்சாரியாலே இல்லைன்னா பெருமாள் எப்படி அடைய முடியும் இல்லையா. அப்போது இந்த பாதுகைக்கு மாற்று கருத்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சுவாமி தேசம் இங்கே சாய்ச்சார். நித்தியம் தொமேபனியதா பதயோர் முராரே தேனாசினு நம விகல்ப சமாதி யோக்யா. சமாதி யோக்யா
வைத்துக் கொள்வதற்கு தகுந்தவளாக நீ ஆகிறாய், நிச்சயமாய் ஆகிறாய்ப்பா அப்படின்னு சொல்லி அற்புதமாக இந்த ஸ்லோகத்தில் வந்து சுவாமி தேசிகனது அழகாக அற்புதமாக ரொம்ப விஷயம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது பார்த்தா, ஆனால் விஷயங்களுடைய ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக சாய்க்கிறது. அந்த ஆடம் சட்டுன்னு பார்த்தா ஸ்லோகத்தை தெரியாது, இது ஆச்சாரம் நம்ம எடுத்து கொடுக்கவே தான் தெரிகிறது. சரி, பெருமாள் இத்தனை அவதாரங்கள் பண்ணார், பிக்ஷை வாங்கி போனார் பாபனாவதாரத்தில், அப்போம்போது பெருமாள் பாதுக சாத்தின் எழுதினார் சுவாமி. சரியா, பெருமாள் தூது போனார், தூது போகும்போது கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் பாதுக சாத்தின்னு போனார். பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பாலகிருஷ்ணனாக இருந்து பதினோரு ஆண்டுகள் பெருமாள் வந்து நந்தகோபர் இல்லத்தை வளர்ந்து வந்தான். பாலகிருஷ்ணன்லேருந்து சகடாசுர வதம் பண்ணி திருப்பி வந்து கம்சவதம் பதினோரு வயசில் ஆயிடுத்து. பெருமாள் கோவர்த்தன தாரணம் பண்ணும்போதும் பெருமாள் பாதுக சாத்தியிருந்தார். இதெல்லாம் எதனால் முடிஞ்சுது அப்படின்னு கேட்டால், பசுமைக்கும் போது பெருமாள் பாதுக சாத்தியின் போனார் அந்த இடத்துல இல்லையா. அப்போது பெருமாள் அதனால் எதனானா உன் நீ போக்கியமான வஸ்து எல்லா காரியமும் சக்ஸஸ் எதனால் ஆச்சுனாக்கா, நீ பலி சக்கரவர்த்தி யாகத்துக்கு பெருமாள் பாதுக சாத்தியின் போனதால் ஆச்சு. பெருமாள் பசுமைப்பதானது எப்படி சாத்தியமாச்சுன்னா, ஒன்று சாத்தியம் பெருமாள் போன அதனால் விருந்தாவன காடே வந்து நந்தன துல்லியம் ஆசித்தா ஆச்சு. ததனந்தன் பெருமாள் தூது போகும்போது முன்னோர் தூது வானதத்தின் வாயில் விழுந்து அவனே பின்னோர் தூதி ஆதி மன்னர்க்காக பெருநிலத்தார் இன்னா தூதஞ்சடன் என்றானே ஊழ் கிடந்தானே என்று திருமங்க மன்னன் சாய்ச்சாரே. அப்படி பாண்டவருக்கு தூது போகும்போது இந்த பாதுகை சாத்தியின் போனதாலே தான் உயர்ந்ததாச்சு, எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆச்சு. அதனால் நீ திருவடி இருக்கிறதால எந்த இழப்பமும் இல்லைப்பா, அதனால் நன்மையே நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேசிகன் வந்து இன்னொரு ஸ்லோகத்தை சாய்க்கிறார். ஸ்லோகத்தை அப்படி விஜயானம் பண்ணலாம், பெருசாக இருக்குது, டைம் ஆகிடும். அதனால் மேற்கொண்டு நான் சபையில் விஜயானம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அதனால் இந்த விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த இடத்துல பாதுகாதேவியின் பிரபாவம் வந்து இப்படிலாம் கூட பாதுகையோடைய பிரபாவத்தை நம்மளால் சொல்ல முடியும். பார்க்க தேசிகன் எடுத்தது என்ன, ஆழ்வா திவசுக்தி எடுத்து காட்டுறார், நம்ம ஆழ்வா திவசுக்தி எடுத்து காட்டார், உபநிஷத்தை எடுத்து காட்டார், நமக்கு உபநிடத்த அர்த்தங்களை எடுத்து காட்டுற சுவாமி தேசிகன். அப்புறம் ஸ்ரீமத் ராமாயணத்தின் விஷயங்களை கோட் பண்ணி காட்டார், பாகவதத்தை எடுத்து காட்டுற சுவாமி பாதுகை பெருமையை சாத்திரத்துக்கு, அது கிருஷ்ணாவதாரமான பாரதத்தேந்து எடுத்து காட்டுறார் சுவாமி தேசிகன். அப்போது ஒரு ஆச்சாரியன் தன் ஞானத்தை எங்கெங்கெல்லாம் கொண்டு வந்து தன் ஞானத்தால் விஷயங்களை தேடி பாதுகையின பிரபாவத்தை தூக்கி வைக்கிறார் சுவாமி தேசிகன் அப்படின்னாக்க, அந்த தேசிகனுடைய பெருமை என்ன நம்ம அறிய வேண்டாமா? அதனாலே அவருடைய தன்னுடைய ஞானத்தாலேயும் இந்த பாதுகை அவ்வளோ வசதியாக இருக்குது சுவாமி. ரங்க பாதுகைனா சாதாரணமாக சாட்சாத்து ரங்கத்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆராதனை பண்ணானே, ரங்கன் பாதுகைன்னு மட்டும் சொன்னால் போகாது. பெருமாள் சஞ்சரிக்கிறான்னா அவர் ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாதுகா பிரபாவம் ஜாஸ்தி பேசப்பட்டிருக்கு, அதுலேருந்து கோட்டிங்ஸ் கொடுத்த சுவாமி தேசிகன் நமக்கு இதில் விஷயம்லாம் காட்டுற இந்த இடத்துல. இதில் எங்கே அவதாரம், பத்து அவதாரத்தை நிசும்ம அவதாரத்தை எடுத்து சுவாமி இந்த இடத்துல நிசும்ம அவதாரத்தை எவனொருவன் வந்து இந்த அவனுடைய ஹிரண்யகசு மாற கிழிச்சு போட்டார், நகத்தால் கிழிச்சார், ஆயுதங்களுக்கெல்லாம் பிரத்யாயுதமாக வந்தது, ஆனால் பாதுகை என்பவர்களுக்கு உண்டானதானது ஒரு மாற்று வஸ்து இல்லையப்பா, நீ தான் இருக்கணும். ராம அவதாரத்தை உன்னை கைட்டி கொடுத்தார் பரதன்கிட்ட, அப்புறம் ராவண வதம் வரைக்கும் பெருமாள் வெறுங்காலத்தில் நடந்து வந்திருந்தார். அயோத்திக்கு போய் திருப்பி அந்த அங்கே போய் வழியில் தான் பரதன்கிட்ட பாதுகை செத்துக்கிறது இல்லையா. அப்போது அந்த பாதுகையானவள் அவளுக்கு வேறொரு பாதுகை மரத்தில் செஞ்சு போட்டுட்டார் ராமன், காடு காட்டில் தான் இவ்வளோ இருக்கு, லக்ஷ்மணன் கைங்கிற பத்து சித்தமாக இருக்கார், ஏ இன்னொரு பாதுகை ரெடி பண்ணான்னு சொன்னால் பெருமாள் பண்ணி கொடுக்க, இளைய பெருமாள் பண்ணி கொடுக்க போகிறார். ஆனால் பெருமாள் அப்படி பண்ணலையே, ராம பாதுகையை அவன் வாங்கி போயிட்டான், இதோடு நடந்து போகிறேன்னு சொன்னான் இல்லையா. அப்போது அவன் நடந்து பெருமாள் அந்த கானகத்தை நடந்து திருவடிதோக நடந்து போகும்போதும் அவனுக்கு ஒரு அனுகூலம் பண்ணது யாரு, இவள் முதல்லே சாத்தின்ற பிரபாவத்தாலே தன் பிரபாவத்தையே பெருமாளுக்கு நெறிஞ்சு முதல்லாம் இல்லாத பண்ணி கொடுத்தா இந்த பாதுகாதேவி அப்படி என்பதானது சுவாமி தேசிகனுடைய இந்த பாதுகாசகத்துடைய அந்த ஸ்லோகத்தினுடைய உள்கருத்தை அமையிறது. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கே புரியும், இவ்வளோ விஷயம் ராமாயணம் படிக்கிறோம் படிக்கிறோன்றோம், இவ்வளோ விஷயம் உள்ள பதிஞ்சு கிடக்கு, ஒவ்வொரு பதத்தையும் சுவாமி ஒரு புது விதமான அர்த்தத்தை நம்ம கொடுக்குறது இல்லையா. பசுமைக்கும் போதும் தூது போன போதும் யாகத்துக்கு வந்து பிக்ஷா வாங்கும் போதும் இந்த பாதுகாதி திருவுடைய ஆசிரியனாலே தான் சகலகாரம் சித்தியாச்சுன்னு சொல்லுதுன்னா, அப்போ ராமனை விடவும் கிருஷ்ணனை விடவும் இந்த பாதுகை வந்து எவ்வளோ வசதியாக இருக்கா நமக்கு, இவ்வளோ பிடிச்சுட்டா போகிறமே எவனூரன் பரம்பொருளோ
அவனே நமக்கு சித்தமாயிடுவான், அவனே நமக்கு கைக்குள்ள வந்துடுவான் என்பதானது ஸ்பஷ்டமாக தெரிகிறதானது இந்த 200-300 ஸ்லோகத்து வரைக்கும் உண்டான அந்த சஞ்சார பத்தியோட அர்த்தங்கள் இருக்கு. மேற்கண்டு சில ஸ்லோகங்கள் இருக்கு, அதை நாளை உபன்யாசத்தை சந்திக்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.